ஒடுக்கப்பட்ட மக்களை உயர் இடங்களுக்கு அழைத்து சென்றது தான் திராவிட இயக்கம். பாலா சொன்ன அந்த விளக்கத்துக்கு மேலே விளக்கமே இல்லை, அற்புதமாக சொன்னார். என்ன அதிகாரத்தில் என்ன கேட்கிறீர்கள்? நாடாளுமன்றத்தில், நிர்வாகத்தில், நீதித்துறையில், எல்லா இடங்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட இயக்கம். அவனுக்கு கோபமே அதுதானே. நம்ம மேலே, நம்ம மேலே திராவிட இயக்கத்தின் மீது பார்ப்பவர்களுக்கு என்ன கோபம் என்றால், தலித் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள் என்பது கோபம். ஆனால் ரஞ்சித்துக்கு மட்டும் தெரியலையே, அவனுக்கு தெரியுது. ரஞ்சித்து நம்மை பற்றி பேசும்போது கராராக பேசுகிறார், ரஜினியை பற்றி பேசும்போது மென்மையாக பேசுகிறார். ரஜினிகாந்தை பற்றி, ரஞ்சித் ரஜினியை பற்றி மென்மையாக பேசுகிறார், ரஜினிகாந்த் மோடியை பற்றி மென்மையாக பேசுகிறார். கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு தப்பாக வருகிறதே என்று நமக்கு பயமாக இருக்கிறது. சரியா தான் வருதா? அப்படி வந்துவிடக் கூடாதே என்று நாம் அச்சப்படுகிறோம். எனவே பார்ப்பனர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதில் எல்லா நியாயமும் இருக்கிறது. ஆனால் இந்துக்கள் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதில் எந்த நியாயமும் இல்லை, எதிர்க்கவில்லை. இந்து மக்கள் திராவிட இயக்கத்தை எதிர்த்திருந்தால் திமுகவும் அதிமுகவும் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது. நீங்கள் விரும்புகிறது மாதிரி விசிகாக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாதான் அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ரியல் அங்கீகாரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது உங்களுடைய தவறான அரசியல் புரிதல். அதை வந்து உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த மீண்டும் மீண்டும் விரும்புகிறோம். ஏன்னா திராவிட இயக்கம்ன்றது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான சுயமரியாதைக்கான இயக்கம் அப்படிங்கிறது. கடைசியாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது நம்ம தோழர் ரஞ்சித் அவர்களுக்கும் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு. என்னன்னா, பெரியார் என்ன செஞ்சாருன்ற அளவுக்கு கேள்வி எழுப்புவார், ஆனால் ரஜினி என்ன செஞ்சார்னா, ரஜினி எல்லா சமூகத்துக்கும் நல்லது செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு. ரஜினியால் யாருக்கு நல்லது செய்ய முடியும்? கருப்புக்குள் காவின்ற சொல்கிற ரஜினிக்கும் கமலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். 1990களில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் ஆட்சியில் இருக்கிறாரு. அப்போ முலாயம் சிங்கை வெளியிலிருந்து ஆதரித்த பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்திங்கன்னா, அவரோட கல்யாண் சிங் தலைமையில் அவங்க வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கினோன்னா முலாயம் சிங்கோட ஆட்சி வந்து கவிழுது. திரும்ப அடுத்து 1993 முலாயம் ஆட்சிக்கு வருவதற்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியை தலைமை அப்போ வந்து காஞ்சிராம் ஐயா இருந்தாங்க, அவங்க வந்து முலாயமுக்கு ஆதரவு கொடுத்தார். முலாயமுக்கு ஆதரவு கொடுத்து முலாயம் வந்து முதல்வராக்குறார். அப்போது பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க, என்ன இது, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான், நீங்கள் தான் வந்து எதிர்ப்பு உணர்வில் இருக்கிறீங்க, உங்களை அவங்க ஒடுக்க நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கள எப்படி நீங்கள் போய் ஆதரிக்கிறீங்கன்னு காஞ்சிராம்கிட்ட கேட்கும்போது காஞ்சிராம் சொல்கிறாரு, இந்த சாதிகளுக்கு எதிரான இந்த போராட்டங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவங்க வந்து முதல்ல அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம அங்கே கை தூக்கி நிப்பாட்டும் போது தான் அடுத்தது அது கண்டிப்பாக என்ன நோக்கி தான் வரும். ஏன்னா இங்கே பெரியாரோ அம்பேத்கரோ அந்த கொள்கை தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் முலாயம் சிங் யாதவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாயாவதி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தோட முதல்வராக வந்தாங்க. எனவே தந்தை பெரியாரும் அம்பேத்கர் அவர்களும் சொல்கிற கொள்கைப்படி எல்லா சமூகத்தையும் இணைத்து, எல்லா சமூகத்தையும் ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையை நிலவச் செய்து சமத்துவம் நோக்கி நகர்வது தான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. இங்கே யாரையும் வந்து தனித்து நிப்பாட்டி நாம் வரணும் அப்படின்னு வந்து சிந்திக்கக்கூடாது. இது உங்களுக்காக சொல்கிறோம். நீங்கள் வந்து தவறான இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. உங்கள் மேலே எங்களுக்கு கோபமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொன்னது போல் உங்களை புரிய வைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து என்னுடைய கருத்து, அவர் பெங்களூருக்கு என்ன பண்ணுறாருன்னா அடிக்கடி சுற்றுப்பயணம் பெயர் கொள்கிற ஒரு பழக்கம் உண்டு. அடிக்கடினா ஒரு 4-5 முறை பெங்களூருக்கு போகிறார். பெங்களூருக்கு போன காலகட்டம்லாம் எதுக்காக போனார் அப்படின்னா, கோளார் தங்கவயலுக்கு போகிறார். கோளார் தங்கவயலுக்கு போகும்போது அங்கே அப்பாதுரையார் ஒரு சங்கத்தை நடத்துகிறார், பௌத்த சங்கம் ஒன்று நடத்தப்படுகிறது. ஜி அப்பாதுரை அப்படிங்கிறவர் வந்து தமிழநிதல், அதாவது தமிழநிதனுடைய பிற்காலத்தில் நடத்தியவர். அந்த தமிழநிதல் கொண்டு வரப்பட்ட போது அந்த தமிழநிதலை வரவேற்று வாழ்த்தி விளம்பரப்படுத்திய இதழ் பெரியாரினுடைய இதழ். இன்னொரு இதழ் தொடங்கப்படுகிறது என்றால் நம்மளாம் வாழ்த்துவோமா வரவேற்போமா? ஆக அந்த வரலாறும் உண்டு. இன்னொன்று, எங்களுடைய பதிப்பகத்தில் எங்களுடைய நூல் நிலையங்களில் அயோத்திதாசரனுடைய சிந்தனை தொகுப்புகளை அவர் அப்போ எழுதின காலகட்டத்தில், அதை பாதி விலையில் கொடுக்கிறோம்.
என்கிற செய்தியையும் அப்படி ஒரு பௌத்த சங்கத்தில் பேசும்போது அப்பாதுரையாருடைய கூட்டத்தில் பேசும்போது பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்பாதுரையார் பெரியாரை கடவுள் என்று குறிப்பிட்டதெல்லாம் தமிழன் இதழிலே பதிவாகி இருக்கிறது. அதெல்லாம் எடுத்து பார்க்கிற போது நமக்கு இன்னும் வரலாறு விரிவாக தெரியும். தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தில் தான் அப்பாத்துறையாரும் நரசிம்ம லட்சுமி நரசு இரண்டு பேரை பற்றியும் தான் அம்பேத்கர் பல இடங்களில் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர் லட்சுமி நரசு அவர்களையும் பார்த்துட்டு போனேங்கிறார். அயோத்திதாசரை பார்க்கலைங்கிறதுக்காக அம்பேத்கரும் அயோத்திதாசரை மறைச்சிட்டாருன்னு சொல்கிறதா என்ன? இது ஒரு செய்தி. இன்னொன்று, அருள்மொழி சொன்ன பிறகு எனக்கு நினைவுக்கு வந்தது, திருநாவுக்கரசன் புத்தகம் அண்ணன் வைகோ அவர்கள் வெளியிட்டு பேசும்போது அந்த அரங்கத்தில் நானும் இருந்தேன். நடிகர், நான் ஜெர்மன் ஹால் நினச்சேன், நடிகர் சங்க கட்டினோம், எப்படியோ மறந்து போய்விட்டேன். அந்த கூட்டத்தில் பேசியவரும் இந்த மேடையில் இருக்கிறார் அவர், அருள்மொழி. இந்த கேள்வியோட தொடர்ச்சியாக இது முக்கியமானது. இன்னொரு கேள்வி இப்போ அண்மையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், என்னென்னா, அன்னை மீனாம்பாளை மறைத்து விட்டீர்கள். என்ன இது? ஆண்பால் ரெட்டைமலை சீனிவாசன், பெண் பாலுக்கு அன்னை மீனாம்பாள். இதில் என்னென்னா, திராவிட இயக்க அரசியலில் பெண்களில் மிக உயர்ந்த பதவிகளை பெற்ற முதல் பெண்மணி சத்யவாணி முத்தவர்கள். திமுகவில் மிகப்பெரிய பொறுப்புகளை அமைச்சர் பதவி உட்பட வகித்தவர் சத்யவாணி முத்தவர்கள். அந்த அம்மையார் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் தான். வேறு யாரும் பிற்படுத்தப்பட்ட சூத்திர ஜாதியில் பிறந்த பெண்கள் அந்த அளவுக்கான முக்கியத்துவத்தை பெறலை. இது ஒரு வரலாறு. ரெண்டாவது, கருஞ்சட்டை பதிப்பகம் வெளியிட்ட தோழர் ஓவியா அவர்கள் எழுதிய அந்த நூலில் கருஞ்சட்டை பெண்கள், அதிலும் சரி அதற்கு முன்னால் பேராசிரியர் வளர்மதி அவர்கள் தொகுத்த சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள் அப்படிங்கிற நூல், அது வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டது. அதிலும் முழுக்க முழுக்க இந்த வீராங்கனைகளாக சுயமரியாதை இயக்கத்தில் பணியாற்றிய பெண்களை பற்றிய வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அம்மையார் மீனாம்பாள் அவர்களுக்கு முக்கியமான இடம் இருக்குது. இதில் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய தப்பு இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்சதையே பேசிக்கிட்டு இருக்கோம். சுயமரியாதை இயக்க பெண்கள் அப்படின்னா, தூக்கத்தில் எழுப்பினாலும் மூவாலூர் ராமாமிரத்தம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி, அவங்க சுயமரியாதை இயக்கம் இல்லை, ஆனால் தேவதாசி முறை ஒழித்தவர், முதல் பெண் மருத்துவர், அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் அதிகமாக பேசிக்க, ஏன்னா வரலாற்றை தேடி படிக்கலை. இப்போ ஏதோ ஒன்று படிக்கும்போது ஐயா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகிறாரு, மரகதவல்லி அவர்கள் திருமணம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க. மஞ்சுளா பாய், மலர்முகத்தம்மையார், அவங்க பேர் என்னென்னா புஷ்பவதி அப்படி, அவங்க வந்து மலர்முகத்தம்மையார் அப்படின்னு. பண்டிதை நாராயணி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மையார் மீனாம்பாள் உட்பட முன் அவங்க எல்லாம் கூடி தான் தந்தை பெரியாருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. நீலாம்பிகை அம்மையார், இவங்க பேரை தான் நம்ம சொல்கிறோம், அதில் ரெண்டு பேர் நல்ல தெரிஞ்ச பேரை சொல்லுவோம், மீதி பேரை விட்டுருவோம். நீலாம்பிகை அம்மையார் ஏன்னா மறைமலையடிகளோட மகள் அப்படிங்கிற அடைமொழியோடு வர்றதுனால தெரியும். சிவகாமி சிதம்பரனார் யார்? குஞ்சிதம் அம்மையார் யார்? குஞ்சிதம் அம்மையாரை பற்றி பேசுகிறோமா, சிவகாமி அம்மையாரை பற்றி பேசுகிறோமா, அந்த மலர்முகத்தம்மையாரை பற்றி பேசுகிறோமா, பண்டிதை நாராயணி அம்மையாவை அம்மாவை பற்றி பேசுகிறோமா, மஞ்சுளா பாயை பற்றி பேசுகிறோமா, ஜானகி அம்மாவை பற்றி பேசுகிறோமா? இப்படி நம்ம வரலாற்றில் பேசப்படாதவர்களை எடுத்து பேசுகிற ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்திருக்கணும். அது நம்முடைய வரலாற்று கடமை. நம்ம எப்படி சில இடங்களில் சுணங்கி இருக்கோமோ அதில் ஒரு பகுதி இது. இதில் ஒருத்தரை மட்டும் கண்டுபிடிச்சி, இத்தனைக்கும் அவங்க நல்ல பதவிகளெல்லாம் இருந்திருக்காங்க, கடைசியாக அவங்க பேட்டி கொடுத்தது வந்து திராவிடர் கழகத்தினுடைய விடுதலை இதழுக்காக அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியை எழுதியவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள், திராவிடர் கழகத்தோட துணைத்தலைவர். யார்? அம்மையார் மீனாம்பாள்கிட்ட. அதில் அவங்க நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. அப்போது நம்ம பல பேரை பற்றி பேசாமல் இருக்கோம். நிறைய சுயமரியாதை இயக்க வீரர்களை பற்றி நம்ம பேசணும். அவங்க வரலாறுலாம் சாதாரணம் இல்லை. அதில் இவங்க ஒரு பேரை மட்டும் கண்டுபிடிச்சி, இந்த எல்லா பேரையும் நம்ம பேசுகிற மாதிரியும் இவங்க ஒருத்தரை இருட்டடிப்பு செஞ்சிட்டிங்க அப்படிங்கிற பிரச்சாரம் உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. ஜாதி வெறி என்பது அதுதான்.
நீங்கள் எல்லாரையும் பற்றி ஏன் பேசலன்னு கேட்கணும். ஏங்க சுயமரியாதை இயக்கம்னாலே மூவாலூர் ராமாமரம் தானே, சிவகாமி சிதம்பரனார் இல்லையா, அம்மையார் மீனாம்பாள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புரட்சியாளர். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்கள் இவங்கள பற்றி மட்டும் பேசலை? ஏன்னா அவங்கள பற்றி மட்டுமா நாங்கள் பேசலை? நாங்கள் பேச வேண்டிய பல விஷயத்தை பேசலை. இன்னைக்கு தான் முழிச்சிக்கிறோம். அதுதான் இதெல்லாம் விட்டுட்டோமே, இவங்களெல்லாம் எடுத்து படிக்கணுமே. படிக்க 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 எவ்வளோ பெரிய வரலாற்றை நம்மளே சொல்லாமல் இருக்கோம். நினச்சி பார்க்க முடியாது. மூவாலூர் ராமாமிர தம்மையார் எப்படி சட்டம் போடாங்க, ஒரு இடத்துல கூட்டம் போட போகிறாங்க, இங்கே பேசக்கூடாது, இன்றைக்கி தடை உத்தரவு, அங்கே ஒரு பிளாக் போர்டு இருக்குது, அவங்க பேச வந்ததை எழுதி எழுதி காட்டுறாங்க சாக் பீஸில். யாரும் நினச்சி பார்ப்பாங்களாங்க? நீ பேசக்கூடாது தானே தடை சட்டம். தேவதாசி முறையை ஒழிக்கணும், புத்தகம் எழுதுகிற போராடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக பொட்டுக்கட்ட பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பொட்டு தாலியை அறுத்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த தோற்றம் அழகு, ஏன்னா தேவதாசினா யார் அழகு, அழகுனால கவரணும். அதே வேண்டாம், தலையை கத்திரிச்சு எறிகிறாங்க முடிய. அவங்க முகத்தை தோற்றத்தை பாருங்கள், இந்த அழகு தானே இந்த பெண்ணை வியாபாரி ஆக்கியது, விபச்சாரி ஆக்கியது. அந்த அழகு வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம வந்து பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்னு இன்றைக்கி நம்ம அதை தேடி எடுத்து பேசுகிறோம். அதே போல் அன்னை மீனாம்பாள் அவர்கள், அவங்க வந்து அண்ணன் அம்பேத்கருடைய சகோதரி என்று சொல்லப்பட்டு அவரால் அந்த அளவுக்கு மதிக்கப்பட்டவர். அவருடைய பதவிகள், அவருடைய பெருமை எல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் அவரை பற்றி மட்டுமே பேசவில்லை என்று சொல்லுவது தான் உள்நோக்கமுடையது. அப்படிப்பட்டது தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி. மிகச்சிறப்பான பதில். நீளம் பண்பாட்டு மையத்தின் பெயரில் ஒரு அழைப்புதல் நேற்று வெளியானது, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியானது. 8/12/2018 நேரம் காலை 10 மணி என்கிற அடைவழியோடு ஒரு அழைப்புதல் வெளியாகிருக்கிறது. அதில் என்னென்னா, நந்தா விளக்கு சிற்ப வழி உருவொள்ளும் ஆளுமைகள் என்ற பெயரில் அந்த அழைப்பு வெளியாகிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடந்ததா அல்லது அவர்கள் தான் ஒருங்கிணைத்தார்களா என்கிற அதிகாரப்பூர்வ தகவல் எனக்கு தெரிய நடந்தது அதிகாரப்பூர்வ தகவல் எனக்கு தெரியலை அப்படிங்கிறதுனாலும், அந்த 26 சிற்பங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டியலின ஆளுமைகள் சிற்ப வழியில் உயிர் கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நம்முடைய சத்தியவாணி முத்து அம்மையாருடைய பெயர் இல்லை. ஏன், அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவாளர் என்கிறதுனால் அந்த பெயர் இல்லையா என்கிற கேள்வியை நாம் எழுப்பவில்லை. ஏன் எழுப்பலைன்னா, தெரியும் அது இயல்பாக அது வரலாற்று போக்கில் அல்லது ஒரு நிகழ்வின் போக்கில் விடுபடுகிறது தான். இது திட்டமிட்டு மறைக்கப்படுவதாக நாங்கள் கருதவில்லை. இந்த சுதந்திரம் என்பது ஏன் எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்கிற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றியுரை கூறுவதற்காக இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கருணாநிதி அவர்கள் வருகிறார்.